வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 250. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 250. ஆதி அதை எடுக்க போகிறாரு. பார்வதி, மாமா நோ எடுக்காதீங்க நீங்கள். ஆதி, வேற என்ன பண்ணுறது கொண்டாடி? பார்வதி, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் தான் மாமான்னு பவுலாக டேபிள் மேலே வச்சிட்றான். ஆதி, என் டெக்னிக்கா என்ன சொல்கிறேன்? பார்வதி சிரிச்சிட்டு, என் மாமா என் லிப்ஸில் இப்போ சாப்பாடு இருந்தா என்ன பண்ணியிருப்போறோ அதை பண்ண போகிறோம் மாமா. ஆதிக்கு அந்த ஐஸ்கிரீம் சீன் ஞாபகம் வருது. கேடி பொண்டாட்டி, பார்வதி நான் தான் உங்களுக்கு கேடி ஆச்சேன்னு ஆதி பக்கத்தில் க்ளோஸாக போய் முட்டி போட்டு உட்காறான். அப்புறம் சாரி முந்தானை எழுத்து அவள் லெஃப்ட் சைட் ஹிப்பில் சொல்லிக்கிறான். ஆதிக்கு என்ன ஹிப் தெளிவாக தெரியுது. அப்படியே அவளை பார்க்குறாரு. பார்வதி ஆதி பனியனை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். அப்புறம் அப்படியே தலையை சாச்சு ஆதி லிப்டில் இருக்க சாப்பாடை அப்படியே அவள் லிப்ஸால் எடுத்து சாப்பிட்றான். அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக லிப்டில் கிஸ் பண்ணுறான். ஆதி க்ரூப்புக்கு அவள் ஹிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்வதி கிஸை ஸ்ட்ராங்காக பண்ண ஆதி அவள் ஹிப்பை பிடிக்கிறத ஸ்ட்ராங் பண்ணுன்னு அப்படி ஃபியூ மினிட்ஸ் போகுது. அப்புறம் ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகிறாங்க. ஆதி, அப்பாடா இவ்வளோ ஸ்ட்ராங் கிஸ் தெரியுமா, எனக்கு கேராகிடுச்சு பண்ணடி. பார்வதி, நான் லைட்டாக தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் என் ஹிப்பை ஸ்ட்ராங் பண்ணதால் அங்கே அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு மாமா. ஆதி, இந்த மாதிரி வச்சு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணடி. பார்வதி, அப்போ இதுவே உங்களுக்கு போதுமா? ஆதி, நான் அப்படி சொல்லுவேன்னா நீ எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன். பார்வதி, அப்போ சரி நான் ஆதிக்கிட்ட நெருங்கி போகிறான். ஆதி, என்ன பண்ணாட்டி? பார்வதி, எனக்கு ஒரு ஆசை, அதை மட்டும் பண்ணிக்கிறேம்மாம்மா. ஆதி, தாராளமாக ஆசையை நிறைவேற்றிக்க போட்டாட்டி. பார்வதி ஆதி லிப்ஸ்கிட்ட அவள் லிப்ஸ் கொண்டு போகிறான். ஆதி கிஸ் பண்ண வரான்னு கண்ணை மூடி ஒரு ஃபீலில் இருக்காரு. பார்வதி சிரிச்சிட்டே மனசுக்குள்ளே சாரி மாமான்னு சொல்லிவிட்டு ஆதி லிப் மேலே அவள் லிப் வச்சு அப்படியே ஆதி கீழே இருக்க லிப்பேன். பார்வதி லைட்டாக அவர் லிப்ஸை கடிச்சிருக்கிறா. அப்படியே ஆதி உடனே ஆ வலிக்குது கொண்டாட்டின்னு கத்துறாரு. பார்வதி, அச்சோ மாமா கத்தாதீங்க, யாராவது வந்துட போகிறாங்க சவுண்ட் கேட்டு. ஆதி, ஏன்டி இப்படி பண்ண? அது என்ன ஃப்ரூட்டா அப்படியே கடிச்சு சாப்பிட? பார்வதி ஆதி லிப்ஸை அவர் ஃபிங்கரால் வருடிட்டே பேசுகிறா. எனக்கு உங்கள் லிப்பை ஒவ்வொரு பாட்டி கடிக்கணும்னு ஆசை. அதான் மாமா. ஆதி, அது சரி, நீ கடிச்ச இடத்துல பிளட் எதுவும் வரலையே, இல்லைன்னா எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. பார்வதி, எல்லாம் தெரிஞ்சு தான் பார்த்து கடிச்சம்மாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிளட் வரல. ஆதி இதை யோசிச்சுட்டு அவருக்கு வலிக்கிற மாதிரி திரும்பவும் கத்துறாரு. பார்வதி, என்னாச்சு மாமா, திரும்பவும் ஏன் கத்துறீங்க? ஆதி, வலிக்குது பொண்டாட்டி, ஏதாவது ஸ்பெஷல் மருந்து போடலாமே. பார்வதி, இப்போ என்ன மாமா, வலிக்கிற இடத்துல நான் கிஸ் தரணும் அதானே? ஆதி, அது மட்டும் இந்த வலிக்கு பத்தாத பொண்டாட்டி. பார்வதி, வேற என்ன பண்ணுமாம்மா? ஆதி, அது மார்னிங் உன் காதில் சொன்னில்ல, அந்த வெஜ் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாமா? பார்வதி, அச்சோ மாமா, அது வேணாம், நீங்கள் சொல்லும்போதே ஒரு மாதிரியாச்சு, இப்போல்லாம் முடியாது மாமா. ஆதி, அப்போ நான் கத்துற வழியில் அப்போ எல்லோரும் என்னாச்சுன்னு வருவாங்க. என் பொண்டாட்டி என் லிப்ஸை கடிச்சிட்டான், அதுவும் ஒரு சாப்பாட்டுக்காகன்னு. பார்வதி, மாமா என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆதி, நான் பிளாக்மெயிலெலாம் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட சொல்லிடுவேன். பார்வதி இதை யோசிச்சு, சரி மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே சாப்பிட்லான்னு வைக்கப்படுறான். ஆதி, அப்போ ஆரம்பிக்கலாமா? பார்வதி இதை கேட்கணுமா மாமன் அப்படி ஆதியை பார்க்குறான். ஆதி ஸ்லோவாக அவளை பெட்டில் சாய்க்கிறாரு. அப்புறம் அவள் பக்கத்தில் அவளை பார்த்த மாதிரி படுக்கிறாரு. ஆனால் லைட்டாக தள்ளி தான் இருக்காரு அடிபட்டுருக்கிறதால. பார்வதி அவளும் ஆதியை பார்த்த மாதிரி படுத்திருக்கான். ஆதி எப்போ ஓ மேலே என் மேலே படுத்து ரொமான்ஸ் பண்ணுவோம், ஆனால் இன்றைக்கி ஒரு 2 இன்ச் கேப்பில் ஆப்போசிட்டில் ரொமான்ஸ் பண்ணுறோம். பார்வதி, எல்லாம் இந்த 1 வீக்கில் சரியாகிடுமாம்மா, காயம் 6 வரதான் அவர் 4 ஓ'க்ளாக் கிஸ் பண்ணுறான். ஆதி சிரிச்சிட்டு அவன் 8 ஓ'க்ளாக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே லிப் வச்சு வருடுறாரு. பார்வதி வெக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக படுக்கிறான். ஆதி அவர் ஒரு ஃபிங்கர் வச்சு பார்வதி ஹெட் ஐஸ் நோ ஸ்லிப்ஸ் நிற்கணும் வரலிட்டே கீழே வர்றாரு. அப்புறம் அவர் ஹிப் கிட்டே போய் அவர் சொருகி வச்சுருக்க முந்தாலே எடுக்கிறாரு கையை வச்சு.
பார்வதிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி பில்லோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி அப்படியே ஹிப்பில் வருடுறாரு. அப்புறம் திரும்பவும் அப்படியே வருடிட்டு மேலே வர்றாரு. பார்வதி வெக்கத்தில் திரும்பி படுக்கிறான். ஆதி அவகிட்ட மெதுவாக போய் அவள் பேக் நெக்லெக்ஸ் பண்ணிவிட்டு அவள் ப்ளவுஸ் மேட்டை கழட்டுறாரு. பார்வதி உடனே திருப்பி ஆதியை பார்க்குறான். மாமா ஸ்ட்ரெயின்தும் பண்ணிடாதீங்க. ஆதி ஒய் பொண்டாட்டி உனக்கே தெரியும் இதில் ஒரு ஸ்ட்ரெயின் இல்லை, எல்லாம் மேலோட்டமான ரொமான்ஸ் பண்ணுறேன் கி. பார்வதி போதும் மாமன் அவர் வாயை க்ளோஸ் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் என்னை வெக்கப்படுற மாதிரி பேசுறது. ஆதி அவளை பார்த்துருச்சுட்டு அவர் லேக்கால் பார்வதி லேக்கு அப்படி வருடுறாரு. அப்படியே அவர் சாரி பின் மேலே கை வைக்கிறாரு. பார்வதி அவர் கை மேலே கை வைக்கிறார். மாமா இது ஆதி நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் பொண்டாடின்னு அவர் சாரி பின்ன கழட்டுறாரு. அவர் முந்தானே எடுக்கிறாரு. பார்வதி வைக்கப்படுறான். ஆதி இன்றைக்கா பிளாங்கெட் கேட்காமல் இருப்போம் டாடி, இது ஆஃப்டர்நூனால் லைட் ஆஃப் பண்ணவும் தேவையில்லை ஜாலி. பார்வதி மாமா பிளாங்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆதி இந்த ரொமான்ஸுக்கு பிளாங்கெட்டாக உதுதான்னு சொல்லிட்டு அவள் நெக் அப்புறம் அவர் லோயர் நெக்கில் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அவள் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு ஆதி ஹேர டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்படியே ரெண்டு பேர்களுக்கும் ஒரு சீட்டே இருக்குது. ஆதி அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு பார்வதி இப்போ இருக்க ஃபீல்ஸ் எடுக்க போகிறாரு. பார்வதி மாமா வேண்டாம் இப்போ இருக்கு. ஆதி ஷூ என்னை நம்ப கொண்டாட்டி இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. அப்படியே ஒரு ஹிப்பில் கை வச்சு அந்த ஃபீல்ஸ் எடுக்கிற ஸ்மூத்தாக. பார்வதிக்கு ஒரு மாதிரி ஆகும். ஆதியில் இப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் அப்படியே அங்கங்கே க்யூட் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே ஒன் ஹவர் போகுது. பார்வதி மாமா எனக்கு உங்களை ஹக் பண்ணுன்னு தோணுது மாமா. ஆதி இதை யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட் தான் கஷ்டம் பேக் ஹக் பண்ணிக்க கொண்டாட்டின்னு திரும்பி படுக்கிறாரு. பார்வதி உடனே பேக்அப் பண்ணுறா. அவள் கையை ஃப்ரெண்டில் கொண்டு போய் ஆதி கையோடு கோத்துக்கிறான். அப்புறம் ஒரு லேக்கை கொண்டு போய் ஆதி ரெண்டு லேக்குக்கு நடுவில் வைக்கிறான். இன்னொரு லேக்கை ஆதி லேக் மேலே வைக்கிறான். அப்படியே லேக்கை உரைச்சிட்டு பேக்அப்பில் இருக்காங்க. லவ் ஃபீலோட மலரும்.